தமிழக அமைச்சரவையில் இருந்து அமைச்சர் செந்தில் பாலாஜியை நீக்கிய உத்தரவை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல். மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞரிடம் ஆலோசனை பெறவும் திட்டம். அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரம் தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்த திட்டம். சட்ட வல்லுநர்கள் மற்றும் திமுக மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசிக்க உள்ளதாக தகவல். அரசமைப்பின்படி ஒரு அமைச்சரை நீக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இருப்பதாக அதிமுக மூத்த தலைவர் செம்மலை கருத்து. ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என்பது பொதுவான கருத்து என பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் பேட்டி. பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து மத்திய அரசு குழப்பத்தை ஏற்படுத்த முயல்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. ஆளுநருக்கு யாரோ அரசியல் ரீதியில் ஆலோசனைகள் வழங்குவதாக முன்னாள் நீதிபதி கற்பக விநாயகம் கருத்து. அவரது செயல்பாடுகள் ஆளுநர் பதவிக்கு ஏற்புடையதல்ல என்றும் விமர்சனம். தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து சென்னை மாநகரம் முழுவதும் போஸ்டர்கள். குற்ற வழக்குகள் உள்ள 34 மத்திய அமைச்சர்களை நீக்கக் கோரி டெல்லிக்கு கடிதம் எழுதுவீர்களா என கேள்வி. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து ஜூலை 3 பிரதமர் மோடி தலைமையில் ஆலோசனை. மணிப்பூர் விவகாரம், பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு குறித்தும் விவாதிக்கப்பட வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அமர்நாத் யாத்திரை பலத்த பாதுகாப்புடன் தொடக்கம். துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பொது சிவில் சட்டம் தொடர்பான பிரதமரின் பேச்சுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. மதத்தின் பெயரால் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த முயல்வதாக குற்றச்சாட்டு. பெண்களின் உரிமையை காக்க பொது சிவில் சட்டம் காலத்தின் கட்டாயம் என பாஜக கருத்து. தேர்தல் தோல்வி பயம் காரணமாகவே பொது சிவில் சட்டத்தை மத்திய அரசு கையில் எடுத்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சனம். தமிழகத்தின் புதிய தலைமைச் செயலாளராக சிவ்தாஸ் மீனா நியமனம். இறையன்பு இன்றுடன் ஓய்வு பெறும் நிலையில் புதிதாக பொறுப்பேற்க உள்ளார். டிஜிபி சைலேந்திரபாபு இன்று ஓய்வு பெறும் நிலையில் காவல்துறையின் தலைமை இயக்குநராக சங்கர் ஜிவால் நியமனம். சங்கர் ஜிவால் டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளதால் சென்னை மாநகர காவல் ஆணையராகிறார் சந்தீப் ராயரத்தோர்.